என்னை இந்த நிகழ்வுக்கு வந்து அழைத்த நண்பர் அருண், அப்புறமேட்டு நண்பர் கார்த்திகேயன் வெங்கட்ராமன், என்னுடைய சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிற நண்பர்கள் மற்றும் மற்ற தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஓகேவா? ஆணவ கொலை சாமிகளும் பெருமித குல அம்மன் கொலை அம்மன்களும், இதுதான் வந்து இந்த நூலோட தலைப்பு. ஏற்கனவே வந்து தோழர் கார்த்திகேயன் வந்து இந்த புத்தகம் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியம் குறித்தும் ஒரு அறிமுக உரை நிகழ்த்தியிருக்கார். ஆ. சிவசுப்பிரமணியம் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான திறனாய்வாளர், ஆய்வாளர், சமூகவியல் ஆய்வாளர். அவருடைய பனைமரமே பனைமரமே, அப்புறமேட்டு வந்து கிறித்துவம் குறித்தான அவருடைய ஆய்வு, இதெல்லாமே வந்து தமிழ் சமூகத்தால் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் வச்சுங்களேன். சிவசுப்பிரமணியம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஆணவ கொலை குறித்து, ஆணவ கொலை செய்யப்பட்டவர்கள் எப்படி தெய்வமாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் குறித்து இங்கே இருக்கிற நாட்டார் கதைகளை, குறிப்பாக தென் தமிழக நாட்டார் கதைகளை வந்து அவர் தொகுத்திருக்கார். இதை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து ஆணவ கொலை பண்ணுவதின் ஆணவ கொலையானவர்கள் எவ்வாறு வந்து கடவுளாக மாறுகிறார்கள் அல்லது தெய்வமாக மாறுகிறார்கள், பெருமித கொலை எப்படி வந்து தெய்வமாக மாறுறாங்கன்ற ரெண்டு அடிப்படையில் வந்து அவர் பிரிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தொல்காப்பியத்திலேருந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறார் தன்னுடைய முன்னுரையில். என்னென்னா, பெருமிதம் என்பது ஆண்களுக்கானது அப்படின்ட்டு வந்து தொல்காப்பியர் வந்து வரையறை செய்கிறாரு. அப்போது தமிழ் சமூகத்தின் முன்னாடியிலிருந்தே பெருமிதம் என்பது ஆண்களுக்கானது. இந்த பெருமிதத்தை ஒட்டித்தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, கொலை அல்லது வந்து மற்ற விஷயங்கள், ஒடுக்குமுறைகள் எல்லாமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு மேல் டாக்ஸிட்டி அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து விளக்குறார். அடுத்து, நாட்டார் கதைகளை வாசிப்பதில் சில சிக்கல்கள் இருக்குது வச்சுங்களேன். நாட்டார் கதையை வந்து நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, நாட்டார் கதைகள் இப்போது நம்ம 2022 வந்து நம்ம அந்த கதைகள் வந்து கண்டெடுக்கப்படுது, அல்லது கடந்த ஒரு இப்போ கண்டெடுக்கப்படும் போது அது வந்து அதனுடைய அசலான உருவாக்கம் அப்படித்தான் இருந்திருக்கிறதா அப்படின்றது நமக்கு எப்போவுமே வந்து சந்தேகத்தோடு தான் இருக்குது. நான் நாட்டார் கதைகளோட விஷயங்களை நான் எப்படி பொருத்தி புரிஞ்சுக்கிறேன்னா, மாயி படத்தில் வந்து ஒரு சீன் வரும். வடிவேலுக்கு வந்து கோவை சரளா மீது அதீத அன்பு, அவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் அப்படின்ற ஒரு பெரும் வேட்கை இருக்கும். அதுக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கேட்பார். ஐடியா கேட்கும்போது, நீ வந்து தெற்கால இருக்கிற கிணத்து பக்கம் குதிச்சு ஓடு அப்படின்ற வந்து சொல்லுவார். அதே போல் வடிவேல் வந்து குதிச்சு ஓடுவார். குதிச்சு ஓடும்போது அங்கே தான் வந்து ஃபோக்லோரோட ஆன்மா, அங்கே தான் ஃபோக்லோர் அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காமெடியை வச்சு தான் நான் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். அதாவது, முதல்ல வர்றவங்க யாரோ ராக்கமா வீட்டிலேருந்து எகிரி குதிச்சு போகிறாங்கன்ட்டு ஒரு குரல் வரும். ரெண்டாவது குரல், யாரோ ராக்கமா வீட்டிலேருந்து தினமும் எகிரி குதிச்சு போகிறாங்கன்னு வரும். கடைசியாக முடியும்போது என்னவாக முடியும்னா, ராக்கமால யாரோ வச்சுருக்காங்கன்னு முடியும். அப்போது ஒரு ஃபோக்லோர் டெக்ஸ்ட்டு வந்து அப்படி தான் வந்து என்னென்னா, காலந்தோறும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரே நிலைவேறாக இல்லாமல் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து திரிபடையுது. அது மட்டும் இல்லாமல் சிவசுப்பிரமணியம் இந்த கதைகளில் வந்து திரிபான கதைகள் பற்றியும், அது முன்னாடி எப்படி இருந்தது, பிற்பாடு வந்து எப்படி மாறி இருக்குது, திரிபடைஞ்சிருக்கு அப்படின்ற சில விஷயங்களையும் வந்து அவர் சொல்கிறார். அடுத்து, ஆணவ கொலை இது பற்றியான உரையாடல் வந்து தமிழ் சமூகத்தில் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாகவே வந்து தொடர்ச்சியாக உரையாடப்பட்டிருக்கு. ஆணவ கொலை தொடர்பான கதைகள் குறிப்பாக வந்து திரைப்பிரதிகளும் வந்து வெளிவந்திருக்கு. நமக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா, வந்து ஆத்தா உன் கோயிலிலே அப்படின்னு ஒரு படம் வச்சிங்களேன், கஸ்தூரி ராஜா இயக்கின படம். அதில் வந்து என்னென்னா, அவங்க சங்கு இல்லை நடிகை பேர் எனக்கு மறந்துடுச்சு, அவங்க வந்து கஸ்தூரி, கரெக்ட், கஸ்தூரி தான் அதோட நாயகி வச்சிங்களேன். அதில் வந்து செருப்பு தைக்கிறது, அடுத்து வந்து அவன் பேர் வந்து ஹீரோவோட பேர் வந்து இது என்னது, ஹீரோவோட பேரும் வந்து ஒரு விதமான அருந்ததியர் சமூகத்தை குறிப்பிடுவதாக, அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா, செருப்பு தைப்பவர்களாக வந்து அப்படியான குறியீடாக இருக்கும். நேரடியாக ஜாதி பத்தியான விஷயமா இல்லைனாலும், அது பண்ணையார் வீட்டு பெண், இவன் வந்து ஒரு விளிமலை சாதியை சேர்ந்தவன். குறிப்பாக வந்து கஸ்தூரி வந்து ஒரு பண்ணைக்கிட்ட வேலையை செஞ்ச ஒருத்தவனை வந்து காதலிப்பாங்க. காதலிக்கும் போது இந்த பெண்ணை வந்து கொண்டுடுவாங்க, அவங்க வீட்டாளுங்க பண்ணையார்கள் கொண்டுடுவாங்க. அவங்கள நினச்சி ஒரு கோயில் கட்டியிருப்பான், அதுதான் ஆத்தாவன் கோயிலிலே. ஓகே, அப்போது வந்து ஜாதி பற்றியான அல்லது ஆணவ கொலை பற்றியான திரைப்பிரதி வந்து தமிழ் சமூகத்தில் அல்லது தமிழில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய என்ன படம்னா, குறிப்பாக வந்து கார்த்திக் நடித்த படங்கள், பழைய கார்த்திக் அவர் நடித்த வந்து படங்கள் எல்லாமே வந்து என்னென்னா, ஆணவ கொலையை அல்லது வந்து ஜாதி மாறி திருமணம் நிகழ்த்துவதின் வழியாக ஏற்படுகின்ற சிக்கல்கள் பற்றி அவர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான பிரதிகள் வந்து வந்திருக்கு. குறிப்பாக வந்து தெய்வ வாக்கு, அடுத்து வந்து கார்த்தி வந்து என்னவா இருந்திருப்பார்னா, ஒரு ஒரு படத்தில் வந்து அவர் மூலமடிக்கிறவராக இருந்திருப்பார், பணமிரிக்கிறவராக இருந்திருப்பார்,
கூத்தாடுறவராக இருந்திருப்பார், அது இசையோடு தொடர்புடையதாக இருக்கும். இப்படி எல்லாமே ஜாதி மாறி திருமணம் நிகழ்கின்ற அல்லது வந்து மேல் கீழ் என்கின்ற முரணை தமிழ் சினிமா வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆணவக்கொலை தொடர்பான இன்னொரு நூல்னு பார்க்க போனால் நமக்கு வந்து சா தமிழ்ச்சியில் வந்து ஒரு கதை புத்தகம் வந்து தொகுத்திருக்காரு. அதை வந்து சிவசுப்ரமணியம் வந்து முன்னுரையிலையும் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து அதை தாண்டி வேறு என்ன நிகழ்ந்திருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் இப்போ துறை தலைவராக இருக்கார் கோ பழனி வந்து மக்கள் தெய்வங்கள் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அது தமிழகம் முழுக்க, இது தென் தமிழகம் முழுக்க இருக்கிற கதைகள் வந்து தொகுத்திருக்காங்க வச்சுங்களேன். அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க இருக்கிற ஆணவக்கொலை செய்யப்பட்டவர்கள் எப்படி தெய்வமாகிறார்கள் அப்படின்றது பற்றியான ஒரு ஒரு கதை தொகுப்பு. ஓகே, ஏற்கனவே தமிழில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆணவக்கொலையை எவ்வாறு அரசியலோடு புரிந்து கொள்வது, அதோட சமூக தாக்கம் என்னவாக இருக்கிறது, ஒரு ஆணவக்கொலை நிகழும்போது அது சமூகம் அந்த சமூகத்தின் வழியாக ஒரு ஆணவக்கொலையின் வழியாக இந்த சமூகத்திற்கு கொலை செய்பவர்கள் என்ன விதமான குரலை வந்து சொல்ல விரும்புகிறார்கள், அவருடைய கருத்து என்னவாக இருக்குது, அது சமூகத்தோடு எவ்வாறெல்லாம் வினைபுரிகிறது அப்படின்றத பற்றி வந்து என்னென்னா ஒரு புத்தகம் ஸ்டாலின் ராஜாங்கம் எழுதின ஆணவ கொலைகளின் காலம் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து தமிழ் சமூகத்தில் ஆணவக்கொலை என்னென்னலாம் வந்து வினை நிகழ்த்தி இருக்குது, அது எப்படி புத்தாயிரத்தில் உருவான அல்லது வந்து 90களில் உருவான புதிய ஜாதியவாதம் அல்லது ஜாதி எப்படி வட்டாரத்தன்மையோடு புரிந்து கொள்வது, ஜாதியை வந்து நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்டு போன ஒரு தன்மையிலிருந்து புரிந்து கொள்ளாமல் அது எப்படி வட்டார அளவிலான ஒரு தன்மையாக வந்து இருக்குன்றது பற்றிலாம் வந்து ஸ்டாலின் வந்து பேசுகிறார். மேலும் ஸ்டாலின் வந்து இன்னொரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுகளின் தமிழ் சினிமா, எண்பதுகளின் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி எப்படி ஆணவக்கொலை அல்லது வந்து ஜாதி மாதிரியான ஜாதி மாறி நிகழ்த்தப்படுகின்ற திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் வந்து சேரன் எடுத்த முதல் படம் பாரதி கண்ணம்மா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு கதை களத்தை கொண்டு தான் இருக்குது. அப்போது ஆணவக்கொலைன்றது தமிழ் சமூக வெளியில் தொடர்ச்சியாக தமிழ் சமூக வெளியில் வந்து ஆணவக்கொலை குறித்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இப்போ இந்த புத்தகம் தேவைப்படுது அப்படின் போது, நமக்கு கடந்த ஒரு 2 வருஷங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோகுல்ராஜ் கொலை வழக்கு, இளவரசன் கொலை வழக்கு, இந்த மாதிரியான கொலை வழக்குகள் பற்றிய தீர்ப்புகள் வந்து வெளிவந்திருக்கு, தண்டனை பெற்றிருக்கிறார்கள், சில நேரங்களில் மேல்முறையீடில் வந்து விடுதலை பெற்றவர்களும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆணவ கொலைகளை புரிந்து கொள்வதற்கு, ஆணவ கொலை கதைகளை புரிந்து கொள்வது என்பது தமிழ் சமூகத்தின் அசலான முகத்தை புரிந்து கொள்வதாக இருக்குது அப்படின்ற இடத்துலேருந்து புரிஞ்சிக்கலாம். அடுத்து இந்த ஆணவ கொலைன்றது வந்து என்னென்னா ஜாதி பெருமிதத்தால் கொல்லப்படுகிறது என்பதை அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஆனால் நான் எனக்கு இன்னொரு யோசனை வந்து ஒரு பொதுவான யோசனை வந்து ஒன்று உருவாகுது. ஜாதி வந்து இறுக்கத்தின் காரணமாக கொலை செய்யப்படுகிறது என்பதை காட்டிலும் ஜாதி பெருமிதத்தை காட்டிலும் அது வந்து என்னென்னா ஜாதி தன்னளவில் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அந்த பலவீனத்தின் காரணமாகத்தான் இங்கே கொலை நிகழ்வு அப்படின்றதான் வந்து ஒரு அவதானிப்பாக வைக்கிறேன். காரணம் என்னென்னா ஒரு இனக்குழுக்குள்ளே அது அல்லது ஒரு ஜாதிய குழுக்குள்ளே ஒரு புதிய ஆட்கள் உள்ளே வரும்போது அந்த ஜாதிக்குள்ளே ஒரு பெரும் சலனம் ஏற்படுது. தங்களுடைய இன்செக்யூரிட்டியை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு புதிய ஆள் உள்ளே வரும்போது அந்த ஜாதிக்குள்ளே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகுது. அப்போது அந்த இன்செக்யூரிட்டியும் என்னவாக மாறுதுன்னா இங்கே கொலைக்கான ஒரு காரணியாக வந்து மாறுது. அப்போது ஜாதி இதை பற்றியான கொலைகள் வந்து நம்ம என்னவாக புரிஞ்சிக்க தேவையில்லைன்னா ஏற்கனவே வழமையாக சொல்லப்பட்ட என்னது ஜாதிலாம் இப்படி தான் இருக்கும், இந்தந்த அடுக்குகள் தான் இப்படி இருக்குன்றதை தாண்டி இங்கே வட்டார அளவிலான ஜாதிகள் என்னவா இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு ஜாதி வந்து மேல் ஜாதியாக இருக்கும், மேல் ஜாதின்றது ஆதிக்க ஜாதியாக இருக்கும், இன்னொரு இடத்த வந்து அதுவே வந்து ஒடுக்கப்படுகின்ற ஜாதியாகவும் இருக்கும் அப்படிலாம் வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்து வந்து சொல்லப்போனால் கௌசல்யா சங்கர், விமலாதேவி, திலீப்குமார், கோகுல்ராஜ், இளவரசன் இப்படியான கொலைகள் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் வந்து நடந்தது. அதை ஒட்டி தான் வந்து இந்த மாதிரியான கதைகளை நாம் வந்து தெரிவு செய்து வாசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறாரு. 2003 2015 வரையில் ஏறத்தாழ 1 decade ஒரு 12 வருஷத்தில் 47 கொலைகள் என்னவாக மாறி இருக்குன்னா வந்து 47 கொலைகள் ஆணவ கொலைகள் வந்து நிகழ்ந்திருக்கு. அதில் பெரும்பான்மையாக வந்து தலித்துகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து தலித்துகளை காதலித்தோம் என்ற ஒரு காரணத்திற்காக அங்கே வந்து ஜாதி மறுப்பு புரட்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயல்பாக நிகழக்கூடிய ஒரு இயல்புக்கத்தின் காரணமாக ஒரு காதல் நிகழுது. அந்த காதலின் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து வயிற்று வலி முடியலை, அடுத்து வந்து அவளுக்கு வந்து தலைவலி, தூக்கு மாட்டிக்கிட்டா, கிணத்துல விழுந்துட்டா அப்படின்ற கதைகள் எல்லாமே அதுக்கு பின்னாடி நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த கொலைகள் அந்த தற்கொலைகள் எல்லாமே கொலையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து ஸ்டாலின் வைக்கிறார். அடுத்து இந்த கதைகள் வந்து என்னென்னா இந்த கதைகளை வந்து சில விஷயங்கள் சொல்கிறார்.
வீரமாக்காளி அழகப்பன் அப்படின்ற ஒரு கதை வந்து சிவசுப்ரமணியன் வளர்க்குற சிவசுப்ரமணியன் சொல்கிறாரு. அதில் வந்து என்னென்னா வீரமாக்காளியும் அழகப்பனும் வந்து காதலிக்கிறாங்க. காதலிக்கும்போது வந்து என்னென்னா அவங்களுடைய வீட்டில் வந்து அதை ஒத்துக்காத போது என்ன பண்ணுறாங்கன்னா வீரமாக்காளியை அழகப்பனை வந்து ஒரு ஆமனுக்கு எடுக்க சொல்கிறாங்க. ஆமனுக்கு எடுக்கும்போது என்னவா மாறுதுன்னா அவனை வந்து ஆமனுக்குள்ளே உள்ளே தள்ளி அவனை வந்து கொலை பண்ணுறாங்க. இன்னொரு கதை வந்து என்னென்னா உடையம்மா சந்திரக்குட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடையம்மா சந்திரக்குட்டின்றது ரொம்ப எனக்கு ரெண்டு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு கதையில் வந்து எனக்கு நான் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த சமகால ஜாதி விஷயத்தை வந்து மீளாய்வு செய்வதற்கு, மீள் பரிசீலனை செய்வதற்கு இந்த கதைகளில் எனக்கு சில விஷயங்கள் கிடச்சிது. சங்கர்குட்டின்றவர் தேவர் சாதியை சேர்ந்தவர், ஓகேவா? தேவர் சாதியை சேர்ந்தவர். உடையம்மான்றவங்க வந்து என்ன குறிப்பாக வந்து ஜாதி பேர் சொல்லலை. இந்த இருவேறு ஜாதியை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஜாதி மாதிரி காதலிக்கிறாங்க. காதலிக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடையம்மா வந்து கொல்லப்படுறான். கொல்லப்படும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு எனக்கு ரொம்ப அட்டகாசமான கதை. சாம்பவர் வேளாளர் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கதை பற்றி சொல்கிறார். அந்த கதையில் பார்த்தனா வந்து நமக்கு சாம்பவர் அப்படின்றது வந்து யாராக இருக்குன்னா இப்போது பட்டியல் சாதியில் இருக்கிற பட்டியல் சாதிகளில் பறையர் சமூகத்தில் வந்து இருக்கிற ஒரு ஒரு பிரிவாக வந்து சாம்பவர் பிரிவு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாத்தான் சாம்பவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருனா அங்கே ஒரு நிலக்கிழாராக இருக்கிறார். அவர்களிடம் வெள்ளாளராக இருக்கிற ஒருத்தர் வந்து பணி செய்கிறாரு. பணி செய்யும்போது என்ன பண்ணுறான் இந்த சாத்தான் சாம்பவன் வந்து உங்கள் பொண்ணை வந்து தயார் பண்ணி வைங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் நிகழ்வு. வெள்ளாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இது வந்து தப்பு, அவனை வந்து ஏற்கவும் முடியல, இதை மறுக்கவும் முடியல. ஏன்னா அவன் வந்து பண்ணையாளாக இருக்கான், இவங்க வந்து அவங்ககிட்ட கணக்கராக வேலை செய்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு அவன் வருகின்ற வழியில் ஒரு பெரும் பள்ளத்தை வெட்டி அது மேலே வந்து ஒரு மூங்கில் தடுப்புகளை வைத்து அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து வரும்போது அதுக்குள்ளே விழறான், இவங்க கல் போட்டு கொன்னுறாங்க. இது வந்து ஒரு ஆணவ கொலை அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம ஏற்கனவே வந்து ஒன்று இருக்குல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது தலித்துகள் காலம் முழுக்க வந்து தீண்டத்தகாதவர்களாக அல்லது வந்து மோசமானவர்களாக மட்டுமே நடத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் நேரேஷன் இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் நேரேஷன் இந்த கதை மூலமாக வந்து என்னென்னா உடைபடுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு 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 விஷயம் என்னென்னா இந்த சாம்பவர் வெள்ளாளர் அப்படின்றதுக்குள்ளே சாத்தன் அப்படின்றது வந்து நம்ம வந்து பௌத்தத்தோடு வந்து நம்மளால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். அப்போது இந்த கதை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் எழுதப்பட்ட அல்லது உரையாடிய ஜாதிய கதையாடலை அல்லது ஜாதியை பற்றியான ஒரு ஒரு மீள்வரையறையை வந்து கூறுது. அடுத்து இன்னொன்று பெருமித கொலை அப்படின்ட்டு வந்து இன்னொரு பகுதியில் வந்து சிவசுப்ரமணியம் வந்து சொல்கிறார். இந்த பெருமித கொலைகளும் வந்து என்னவாக இருக்குன்னா சொல் பேச்சு கேட்கல அப்படின்றதான் வந்து அதோட அடிநாதமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொன்னதை வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு என்னென்னா ஒரு மாடு மேய்க்கிற ஒரு குடும்பம், அவர்களுக்கு வந்து ஒரு ஏழு அண்ணன் கடைசியாக ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சியை வந்து வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. வச்சுருக்கும்போது அவள் வந்து தன்னுடைய அண்ணிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போயிட்டு பால் தயிர் இந்த மாதிரிலாம் வந்து பால்லாம் வித்துட்டு வரும்போது அவங்களோட போகணுன்னு விருப்பப்படுறா. விருப்பப்படும்போது இல்லை உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அவங்க வந்து மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அண்ணியோட போயிடுறாங்க. ஒரு பண்ணையார் வந்து அவளை பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது இவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறான், இது வரைக்கும் நான் வந்து உன்னை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொன்னேன், அங்கே வந்து காதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அது என்னவா மாறுதுன்னா நான் சொன்ன விஷயத்தை வந்து நீ மீறிட்டன்றதுக்காக வந்து அங்கே கொலை நிகழுது. கிட்டத்தட்ட வந்து ஃபுக்கோவும் வந்து இதான் சொல்கிற சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் பற்றி அதிகாரம் வந்து என்னவா வந்து இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு அதிகாரம் வந்து ஊடாடிக்கிட்டே இருக்குது. அந்த அதிகாரம் வந்து அதுதான் வந்து மனுஷனை வந்து ரொம்ப மோசமானவனாக மாற்றிக்கிட்டே இருக்குது. தான் என்கிற அதிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் வச்சுங்களேன். அடுத்து இந்த கதையோட இன்னொரு ஒரு ஜாதி அப்படின்றது ஜாதின்றது ஒரு மையப்பகுதியாக இருந்தாலும் இன்னொரு இடத்த ஆண்மையவாதம் அல்லது வந்து ஆண் பெருமிதம் அப்படின்றதும் வந்து இந்த கொலைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே வந்து ஆண்மையத்தோடு சேர்ந்து என்னவாக மாறுதுன்னா ஜாதிக்கு உண்டான அதிகாரம், எண்ணிக்கை பெரும்பான்மைவாதம், அடுத்து வந்து சொல்லப்போனால் வந்து சொத்து. ஏன்னா வந்து கொலை செய்பவர்கள் எல்லோருமே வந்து பெரும்பான்மை என்னவாக இருக்காங்கன்னா ஒரு சொத்துக்காரர்களாக இருக்காங்க. அப்போது இந்த ஜாதியை வளப்படுத்துவதில் அல்லது வலுப்படுத்துவதில் சொத்துக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான பங்குண்டு அப்படின்றது வந்து இந்த கதைகளின் வழியாக மட்டுமில்லாமல் சமூக யதார்த்தத்திலும் அப்படித்தான் இருக்குது.
ஆனால் வந்து இந்த அதனால்தான் வந்து என்னென்னா அங்கே அருந்ததியர்கள் வந்து கொல்லப்படுவது, அல்லது வந்து பல்லர்கள் வந்து கொல்லப்படுவது, அடுத்து வந்து பறையர்கள் கொல்லப்படுவது, இன்னும் வந்து பல விளிநிலை சாதிகள் வந்து கொல்லப்படுவதற்கு காரணம் அவர்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றதும் வந்து இந்த கதையின் ஊடாக நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இதே போல் வந்து இந்த கதைகளை தாண்டி நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆணவ கொலைகள் பற்றி நமக்கு கதைகளாக அல்லது வந்து உள்ளூர் வழக்காறுகளாக தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குது. செல்லியம்மன் கதை, வட்டபுரியம்மன் கதை, ரேணுகாம்பால் கதை, அடுத்து வந்து ஏழு கன்னிமார், தூண்டிமுத்து, கொம்முட்டி அம்மன், வீரனார், திப்பாஞ்சன் சாமி, சக்காதேவி, அப்பண்ணசாமி, மாசானம்மன், முத்துப்பட்டன், பூச்சியம்மன், இப்படியான கதைகள் இந்த புத்தகத்தில் இல்லை. இது எல்லாமே வந்து என்னென்னா வெவ்வேறு வந்து ஆணவ படுகொலை செய்ததின் வழியாக அவர்கள் வந்து தெய்வமாக்கப்பட்டார்கள் என்கிற கதை தமிழகம் முழுக்க இருக்குது. இந்த கதைகளின் ஒட்டுமொத்தமாக அடிநாதம் என்னவாக இருக்குன்னா ஜாதி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்றத வந்து நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில பத்தாண்டுகளாக குறிப்பாக ஜனநாயக சக்திகள் இங்கே வந்து நிகழ்த்துகின்ற சட்ட போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு கொலை நடக்குது அப்படின்றது வந்து என்னென்னா இப்போது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஒரு இன்சிடெண்ட் என்னுடைய லைஃப்பில் வந்து சொல்லலாம். சங்கர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொல்லப்படுறாரு. சங்கர் கொல்லப்பட்டவொடனே நான் வந்து சென்னையிலேருந்து வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா சொல்லுது, எப்பா மெட்ராஸில் வந்து யாரையாவது கூப்பிட்டு வந்துட போகிற, உன்னை கொன்றுவாங்க அப்படின்ட்டு. நேரடியாக என்னுடைய அம்மா எந்த விதமான அரசியலும் இல்லை, எதுவுமே இல்லை, அவர்கள் சொல்ல வருகின்ற என்னென்னா வந்து எச்சரிக்கை தான், தொட்டா வெட்டுவோம், வந்து சங்கரை வெட்டுவதின் மூலமாக ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்கு அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள், அல்லது வந்து சங்கருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இது இந்த சமூகத்துக்கு வந்து என்னென்னா எங்கள் வீட்டு பெண்களை வந்து தொட்டா வெட்டுவோம். இன்னும் நம்ம வந்து மகாபலிபுரத்தில் நடந்த பௌர்ணமி விழாக்களின் போது மறைந்த காடுவெட்டி குரு பேசுனதெல்லாம் நமக்கு வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய கிடைக்குது. அப்போது இந்த ஆணவ கொலைன்றது வெறும் இருவேறு குடும்பங்களுக்கு இடையிலான கொலை அல்லது வந்து இருவேறு ஜாதிகளுக்கான கொலை என்பதை காட்டிலும் ஏதோ ஒரு இடத்த உடுமலைப்பேட்டையில் வந்து ஒரு கொலை நடக்கும்போது அது பாண்டிச்சேரியில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அடுத்து வந்து சேலத்தில் எங்கேயோ ஒரு கொலை நடக்கும்போது வந்து அது என்ன பண்ணுதுன்னா அங்கே மெட்ராஸில் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போது இந்த கொலைகளின் வழியாக அவர்கள் சொல்ல விரும்புவது இந்த அகமண முறையை வந்து வலுப்படுத்துவது. ஏன் இந்த ஆணவ கொலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய கடந்த 30 ஆண்டுகளில் தான் வந்து இந்த ஆணவ கொலை தொடர்பான உரையாடல்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் ஒன்று, புதிதாக வந்திருக்கிற சமூக வலைதளங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா புதிய சட்ட போராட்டம், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ஆணவ கொலையில். ஒரு ஆணவ கொலை செய்வதின் வழியாக அல்லது வந்து ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுவதின் வழியாக ஒரு என்னென்னா ஒரு ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனை வந்து இங்கே நிகழ்த்த முடியுது. அதை நிகழ்த்துவதின் வழியாக அரசியலில் வெற்றி பெற முடிகிறது அப்படின்றத நம்ம கடந்த காலங்களில் தருமபுரி வன்முறையை ஒட்டி அங்கே வந்து அன்புமணி வந்து வெற்றி பெற்றதை வந்து நம்ம வந்து கண்கூடாக நமக்கு வந்து பார்க்க முடியும். அப்போது இதையெல்லாம் தொகுத்து தான் வந்து இந்த கதைகளை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இதை வந்து வெறும் கடந்த காலத்தின் கதையாக மட்டுமல்லாமல் அது சமகாலத்தில் ஒருவேளை எதிர்காலத்தில் வந்து கண்ணகி முருகேசனும் வந்து எதிர்காலத்தில் தெய்வமாக்கப்படலாம். ஏன்னா வந்து புதுகூர்பேட்டை கண்ணகி முருகேசனையும் ஊர்கூடி காதல் விஷம் வைத்து ஊற்றி கொன்ற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு நான் இது ஆணவ படுகொலையின் காலத்தில் வந்து ஒரு ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஸ்டாலின் வந்து விவரிப்பார். என்னென்னா ஒரு பொண்ணு அவளை வந்து காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. காட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது அவளுக்கு வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. போயிட்டு அவளை வந்து ஏற்கனவே அடித்து அவள் வந்து ஒரு தலித் பையனை வந்து காதலிக்கிறா. அதனால் அவளை ஒரு காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே அவள் மரத்தில் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டவுடனே அவங்களுடைய அப்பா மாமா சித்தப்பா மூணு பேருமே இருக்காங்க. அவள் வந்து கடைசியாக சொல்கிறா, என்னுடைய நகைகள்லாம் வந்து எனக்கு பயன்படலனால வந்து இதை கழட்டிக்குங்க, நீங்கள் வந்து தங்கச்சிக்கு பயன்படும் அப்படின்ட்டு வந்து அவள் சொல்கிறா. அவங்க அப்பா வந்து அவளுடைய கழுத்தில் இருக்கிற செயின், காதில் இருக்கிற கம்மல், மூக்குத்தி எல்லாமே கழுவிட்டு போகிறாரு. போயிட்டு அவளை வந்து உயிரோடு வச்சு கொளுத்துறாங்க. ஓகே, இது வந்து தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கொன்னதை பற்றி அவர் வந்து விளக்குறார். இப்படி கொலைகள் வந்து எதிர்காலத்தில் யாரும் தெய்வமாக்கப்படக்கூடாது என்ற காரணத்துக்காகவே நம்ம வந்து இதை ஒரு கூட்டு உரையாடலாக நிகழ்த்த வேண்டும்
அப்படின்னு நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வேறு எதுனா வந்து ஒரு 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 டிஸ்கஷனாக இருந்தால் நம்ம வந்து அடுத்து நம்ம இதை நகரலாம் சொல்லி இதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.